60 பேரின் உயிரை காப்பாத்திய நீங்க எங்களை நடுத்தருவில விட்டுட்டீங்களே அப்பா என திருச்சி லால்குடி மருத்துவமனை அருகே கதறிய 3 பெண் குழந்தைகளை பார்த்து அங்கிருந்தவர்களும் அழுதனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை பகுதியே மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து மக்கள் ஷாப்பிங் செய்வதற்காக திருச்சி வருவதாலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பயணிகள் திருச்சி வழியாக செல்வதாலும் பேருந்துகள் நிரம்பி வழிகின்றன. அப்படி நிரம்பி வழிந்த ஓர் அரசு பேருந்தை திருச்சி லால்குடி அடுத்துள்ள பூவாளூரை சேர்ந்த திருக்குமரன் திண்ணியம் கிராமத்தில் இருந்து சத்திரம் பேருந்து நிலையத்தை நோக்கி ஓட்டிக் கொண்டு வந்தார். பேருந்து லால்குடி அடுத்த சிறுமயம்குடி என்னும் பகுதியில் வந்து கொண்டிருந்தது. அந்த சாலை மிகவும் ஆபத்தானது. இருபக்கமும் ஆறுகள் பாய்ந்து ஓடுவதால் கொஞ்சம் கவனம் தவறினாலும் பேருந்து ஆற்றில் பாய்ந்துவிடும். இதற்கு உதாரணமாக ஏராளமான விபத்துகள் அப்பகுதியில் நடந்துள்ளன. ஆபத்து நிறைந்த சாலை என்பதால் மிக கவனமாக பேருந்தை ஓட்டிக் கொண்டிருந்தார் ஓட்டுநர் திருக்குமரன். அப்போது அவர் திடீரென சாலை ஓரமாக பேருந்தை நிறுத்தினார். அடுத்த கணம் பயணிகளின் அலறல் சத்தம் அதிகரித்தது. அதனை கேட்டு அக்கம் பக்க கிராம மக்கள் ஓடி வந்தார்கள். காரணம், திருக்குமரனுக்கு ஏற்பட்ட திடீர் நெஞ்சுவலி. பேருந்தை ஓரம் கட்டிய திருக்குமரன் அருகில் இருந்தவர்களிடம் தண்ணீர் கேட்டுள்ளார். பயணிகள் தண்ணீர் தரவே அவரும் குடித்துள்ளார். ஆனால் அதன் பிறகு அவர் ஸ்டியரிங்கிலேயே மயங்கி விழுந்தார். இறுதியாக பேருந்து நடத்துனர் நாகராஜிடம், நெஞ்சுவலி தாங்க முடியல, மயக்கமா இருக்கு என்றவர் அடுத்து எதுவுமே பேசவில்லை. மயங்கி விழுந்த ஓட்டுநர் திருக்குமரனை நடத்துனர் நாகராஜ் மற்றும் பயணிகள் அருகில் இருந்த சிறுகுடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கிருந்த மருத்துவர்கள் உடனடியாக லால்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல பரிந்துரைத்தனர். ஆனால் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த லால்குடி அரசு போக்குவரத்து கழக பணிமனை கிளை மேலாளர் பூபதி மற்றும் திருக்குமரன் மனைவி லட்சுமி மற்றும் உறவினர்கள் கதறியபடி அங்கு ஓடி வந்தார்கள். இறந்த திருக்குமரனுக்கு 3 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறார்கள். நேற்றுக்கு மத்தியானம் வழக்கம் போல வீட்டிலிருந்து கிளம்பி வேலைக்கு போனாரு, இப்போ இறந்துட்டாருன்னு சொல்றீங்களே என கதறிய லட்சுமி திருக்குமரன் மரணம் குறித்து விசாரணை நடத்த கோரி லால்குடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தாய் இனி உயிர் பிழைக்க வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சதும் பேருந்த லாவகமா ஓரங்கட்டி 60 பேரோட உயிரை காப்பாத்தினாரு திருக்குமரன் என பயணிகள் மனம் உருகினார்கள். அவரின் பெண் குழந்தைகளோ எல்லாரையும் காப்பாத்த நினைச்சீங்களே, எங்களை நினைக்காம நடுத்தரவுல விட்டுட்டீங்களே அப்பா என்று கதறி எழுதினர். இந்த சம்பவத்தால் திருச்சி லால்குடி பகுதியை சோகத்தில் உறைந்து கிடக்கிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.